இந்த காலக்கணிதம் இதனுடைய ஆசிரியர் கண்ணதாசன் ஆவார். இவருடைய இயற்பெயர் முத்தையா. சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர். இந்த ஊரானது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. இவருடைய தந்தையார் பெயர் திரு சாத்தப், தாயார் பெயர் திரு விசாலாட்சி ஆவார். இவர் 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்படத்திற்கு பாடலாசிரியரானார். சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவர் தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். கவிஞன் யானோர் காலக்கணிதம். இதில் யானோர் என்பதை யான் கூட்டல் ஓர்னு பிரிக்கணும். யான் என்பது அவர் தன்னை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான், அவர் தன்னைத்தானே நான் ஒரு காலக்கணிதம்னு சொல்லியிருக்கிறார். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன்னு சொன்னால், ஒரு பாடல் எழுதணுமேயானால் அல்லது ஒரு கதை எழுதணுமேயானால் அதுக்கு ஒரு கருப்பொருள் தேவை. எதையாவது ஒரு பொருளை மையமாக வைத்து தான் எழுத வேண்டும். அப்போது அந்த கருவாக கிடைத்த பொருளை அனைவரும் புரியும் வண்ணமாக அதை உருப்பட வைப்பேனா, அது என்ன உருவம் தான், அது என்ன பொருள் தான் என்பதை தெரிவிப்பேன் அப்படிதான், அதுதான் அதனுடைய மீனிங். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். இந்த புவியிலே நான் ஒரு புகழ் படைத்த தெய்வத்திற்கு இணையாக அவர் தன்னை சொல்லியிருக்கின்றார். பொன்னினும் விலை மிகு பொருள் என் செல்வம். பாருங்க, பொன்னை விட விலை மிகுந்தது எது? என் செல்வம். அவருடைய செல்வமானது கவிதை, கவிதைகள், பாடல்கள், புதினங்கள். ஆகையினால் ஒரு கவிஞன் எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பொன்னை விட உயர்ந்தது தான். இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில், எது சரியோ இது சரி என்று சொல்வதானால் அதை எடுத்து சொல்வது என்னுடைய தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, இது இது தவறு அப்படின்னு தோன்றியதென்றால் அதை எதிர்ப்பதும் எனது வேலை என்று சொல்கிறார். ஆக்கல், ஆக்கல் என்று சொன்னால் உருவாக்குதல். அழித்தல் என்று சொன்னால் கொடுத்தல். அழித்தல் என்று சொன்னால் அதை அவற்றை முற்றிலுமாக இல்லாமல் செய்வது. இம்மூன்றும் இறைவனுக்கான தொழில். ஆக்கல், அழித்தல், அழித்தல், இவை மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. இந்த இடத்துல அவனும் என்பது இறைவனை குறிக்கின்றது. செல்வர் தங் கையில் சிறைப்பட மாட்டேன். பொருளாதார ரீதியில் உயர்ந்தவர்களிடம் அவர்களினுடைய கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பதவியை வாள் என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துவதுதான் வாளுக்கும் என்ற ஒரு பொருள். பாசம் மிகுத்தேன், யாரிடமும் நான் பாசத்துடன் நடந்து கொண்டேன். பற்றுதல் மிகுத்தேன், எல்லோரிடத்திலும் நான் நல்ல பற்றுதலுடன் தான் இருக்கின்றேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ அதையெல்லாம் நான் வாங்குவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், என்னிடத்திலே இருந்தால் பிறர் உண்பதற்காகவும் நான் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், என்னிடத்தில் இல்லை என்றால் என்னுடைய உறவினர்களின் இல்லத்தையோ நண்பர்களின் இல்லத்தையோ நான் தட்டுவேன். வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன். மலர்களிலே இருக்கக்கூடியது வண்டுகள், அது நமக்கு தெரியும். அப்போ இவர் வண்டா ரூபம் எடுத்து போவாரா? இல்லை, இவர் புத்தகம் என்னும் சொல்லக்கூடிய பூக்களிலே வண்டாக எழுந்து அமர்வேன்னு சொல்கிறார். அவற்றை பருகி வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன், நான் அதிலே எடுத்த தேனை, அந்த புத்தகங்களிலிருந்தெல்லாம் எடுத்த தமிழ் தேனை நாம் எல்லா மக்களுக்கும் தருவேன் என்பது அதனுடைய பொருளாகும். கவி சக்கரவர்த்தி கம்பன், மகாகவி பாரதியார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவர்களெல்லாம் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அவர்கள் சொல்லாமல் விட்டு சென்ற சில விஷயங்களை நான் சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, புகழ்ச்சிக்கு நான் மயங்க மாட்டேன் என்பது அதனுடைய பொருள். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, என்னை இகழ்ந்தாலும் நான் அதற்காக தளர்ந்து விட மாட்டேன் என்பது அதனுடைய பொருள். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. நான் இறந்த பின்னாலே இவன் இப்படி கவிதைகள் எழுதினான், இன்னென்ன வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லியிருந்தார் என்று நான் இறந்த பின்னாலே எனக்கு தீர்ப்பு எழுதட்டும். கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க என் வனவிலங்கல்லேன். நான் கல், மரம், காடு, மேடாக இருக்க இயலாது, நான் வந்து வனவிலங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். மாற்றம் எனது மானிட தத்துவம். மாற்றம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் நான் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகும் என் சாலை. அப்படின்னா எதது தீமை நன்மையெல்லாம் எனக்கு தெரியும்,
ஆகையினால் அதை அறிந்து அதன் வழியே நான் செல்வேன். என்னுடைய பாதை போகும். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும். தலைவர் மாறலாம், தர்பார்னா ஆட்சி, ஆட்சி மாறலாம். தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், தத்துவம் என்றுமே மாறப்போவதில்லை. இதை கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. உங்களுடைய வாய்களிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய உடம்பை துளைக்காது, ஆனால் மனதை துளைக்கும் அல்லவா. அதனுடைய தாக்கம்தான் இந்த கவிதை. நானே தொடக்கம், நானே முடிவு. எதுவானாலும் சரி, நானே தொடக்கம், நானே முடிவுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம்னு சொல்லியிருக்கிறார். யான், நான். புவி, பூமி. பொன்னினும், பொன்னை விடவும். விலை மிகு, விலை மிகுந்த. இயம்புவது, சொல்லுவது. எமர், உறவினர் அல்லது நண்பர். இல்லம், வீடு. பண்டு, பழைய. முனைவேன், முயற்சி செய்வேன். இகழ்ந்தால், இகழ்ச்சி செய்தால். வனவிலங்கு, காட்டு விலங்கு. மானிடம், மனிதம். மகத்துவம், சிறப்பு. ஏகம், செல்லும். தர்பார், ஆட்சி. அட்சய பாத்திரம், வற்றாத பாத்திரம். யானோர், யான் கூட்டல் ஓர். நானோர், நான் கூட்டல் ஓர். சரி என்றால், சரி கூட்டல் என்றால். இயம்புவதன், இயம்புவது கூட்டல் எண். எதிர்ப்பதன், எதிர்ப்பது கூட்டல் எண். உண்டாயின், உண்டு கூட்டல் ஆயின். வண்டாய் எழுந்து, வண்டாய் கூட்டல் எழுந்து. பண்டோர், பண்டு கூட்டல் ஓர். என்னுடல், என் கூட்டல் உடல். மாறாதிருக்க, மாறாது கூட்டல் இருக்க. விலங்கல்லன், விலங்கு கூட்டல் அல்லன். எவ்வவை, ஏ கூட்டல் எவை. என்பதறிந்து, என்பது கூட்டல் அறிந்து. ஏகுமன், ஏகும் கூட்டல் எண். நான் உரைப்பது, நான் கூட்டல் உரைப்பது. எதிர்ச்சொல் புகழ், இகழ். சரி என்றால், தவறென்றால். தவறாயின், சரியாயின். ஆக்கல், அழித்தல். அறிந்தவை, அறியாதவை. செல்வர், ஏழையானவர். பயப்பட, தைரியப்பட. மிகுத்தேன், குறைத்தேன். தருவன, தராதன. உண்டாயின், இல்லாயின். எழுந்து, அமர்ந்து. சொல்லாதன, சொல்வன. புகழ்ந்தால், இகழ்ந்தால். பின்னாலே, முன்னாலே. மாறும், மாறாத. தீமை, நன்மை. தலைவர், தொண்டர். தொடக்கம், முடிவு. தொடாது, தொடும். இலக்கண குறிப்பு: வைப்பேன், மிகுத்தேன், பற்றுவேன், தருவேன், தட்டுவேன், அமர்வேன், முனைவேன், அறிவேன். இவை அனைத்தும் தன்மை ஒருமை வினை முற்றுகள். இயம்புவது, எதிர்ப்பது, உரைப்பது, இவை படர்க்கை ஒன்றன்பால் வினை முற்றுகள். கொள்வோர், குறைப்போர், உரைப்போர், இவை வினையாளனின் பெயர்கள். தருவன, சொல்லாதன, இவை இரண்டும் படர்க்கை பலவின்பால் வினைமுற்று. உண்ண, இறந்து வினையச்சங்கள். இறந்த, பெயரச்சம். எழுதுக, வியங்கோள் வினைமுற்று. நன்றி மாணவர்களே, அடுத்த காணொளியில் சந்திப்போம்.